குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழ் காங்கிலம் 27/2/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:29 தீதி. இன்று முழுவதும் திரிதியை தீதி. நட்சத்திரம் இன்று முழுதும் அஸ்தம் நட்சத்திரம். நாம யோகம் பிற்பகல் 2:58 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் காலை 11:57 வரை வனிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. ராகு காலம் பிற்பகல் 3:00 to 4:30, யமகண்டம் காலை 9:00 to 10:30, குளிகை நண்பகல் 12:00 to 1:30. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 to 11:30, இரவு 7:30 to 8:30. வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்து சந்திராஷ்டமம். இன்றைய கோச்சார நிலையை பார்த்துவிட்டு அதன் பிறகு எதிரிகளின் இன்னல்களை போக்கும் யோக நரசிம்மர் அது எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், மகரத்தில் சுக்கர பகவானும் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார். சரி, இன்றைய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் இன்றைய தினம் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெத்தலை எடுங்க, அதில் ஒரு களி பாக்கு ஒன்று வைங்க, 1 ரூபாய் காயின், ஒரே ஒரு துண்டு பச்சை கருப்புற, ஒரு மஞ்சள் வச்சு அதை அப்படியே 4ஆம் அடித்து மஞ்சள் நூல் சுற்றி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. போகிற காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கும். சரி, இன்னல்கள் அதாவது எதிரிகளுடைய இன்னல்களை போக்குவதற்கு யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிய ஒத்த கடை அப்படின்னு, மதுரையில் ஒத்த கடைன்னு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, யோக நரசிம்மர் அங்கே இருக்கார். இந்த யோக நரசிம்மரை வணங்கினால் இங்க கூட பிரதோஷம் செய்வாங்க. இந்த இடத்துல வந்து பிரதோஷ தினங்கள்ல நிறைய மாலை 4:30 to 6:00 நரசிம்மரை பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது. ஏன்னா அந்த சந்தி காலத்தில் தானே அவர் இரண்யனை வதம் செய்தார். யாருக்காவது தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. தெரிந்தவங்க 4 பேருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து உலகத்துல எல்லாருக்கும் தெரிந்தா நல்ல விஷயம். அதனால இரண்யகசிபு வந்து அவரு வதம் செய்த ஒரு நேரம்தான் இந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால இந்த நரசிம்மரை, ஒத்தக்கடை நரசிம்மரை வணங்குவது மிக சிறப்பு. அதுவும் இந்த பிரதோஷ காலத்தில் போய் வணங்குவது மிக மிக சிறப்பு. ஏன்னா அப்போதானே அவர் வதம் செய்தார். அப்போ நம்மளுடைய எதிரிகளை அவர் வதம் செய்ய மாட்டாரா? ஆனால் நன்மைக்கு மட்டும் போய் செய்யுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் சும்மாவே வந்து எதிரி எதிரின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எதிரினா என்ன? நமக்கு துரோகம் செய்கிறவர்கள். விரோதியை கூட நம்ம மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்கவே கூடாது. அதனால இந்த ஒத்தக்கடை நரசிம்மரை வணங்குங்கள். இதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னா, ரோமச முனிவர் தனக்கு புத்திர பாக்கியம் கிட்ட வேண்டும் என்று விரும்பினாராம். அதற்கு அவர் இந்த தலத்துக்கு வந்து இங்குள்ள சக்கர தீர்த்தத்தில் நீராடி தன் யாகத்தை தொடங்கினாராம். யாகத்தின் போது மகாவிஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களை மானசீகமாக தரிசித்தாராம். அப்போது நரசிம்மருடைய அவருடைய அவதார கோலத்தில் மானசீகமாக மட்டுமல்ல நேரடியாக தரிசிக்க விரும்பினார்.
அதனுடைய சுவாசம்தான் நாராயண மந்திரம். இந்த வகையில பிரகலாதன் ஜபம் செய்து கொண்டிருக்க அவனுடைய தகப்பனான இரண்யன் தான் மட்டுமே துதி செய்யப்பட வேண்டும் என்று ஆணவத்தோடு பல கட்டுப்பாடுகளை விதித்தார். மகனே ஆனாலும் அவனும் இதற்கு கட்டுப்பட்டவன் என்று கடுமை கொண்டார். ஆனால் பிரகலாதனின் நாராயண பக்தி மகாவிஷ்ணுவை நரசிம்மராக அவதாரம் எடுக்க வைத்தது. அதனால நம்ம உண்மையா வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு அருள் கிட்டும். அதே போல எதிரியை நம்ம அவருடைய இன்னல்களை எல்லாம் நம்ம போக்குறதுக்கு இந்த நரசிம்மரை வணங்குவது நன்மை. அதே மாதிரி யோக நரசிம்மர் தால் பணிந்து சரணடைந்து வழிபடுபவர்களுக்கு கல்வி சிறக்கும், வியாபாரம் மேலோங்கும், எதிரிகளெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள், மரண பயம் நீங்கி மன அமைதி நிலவும், பிரார்த்தனை செய்து கொண்டவர்கள் நலம் பெற்று நன்றி கடனாக பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்துகிறார்கள். அதனால இந்த மதுரையில இருக்கக்கூடிய யோக நிறைய சொல்லலாம். அந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். கிபி 8ஆம் நூற்றாண்டுல இந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்தது. அப்போ பக்தர்கள் எளிதாக சென்று தரிசனம் செய்ய இயலாத காரணத்தால் மதுரை வரகுண பாண்டியனின் அமைச்சரான மாறன்காரி என்பவர்தான் இந்த பாதையை அமைத்து செப்பனிட்டு கோவில் திருப்பணி ஆரம்பித்து இதை செய்ய தொடங்கினார். இவருடைய தம்பி மாறன் ஈயனார் என்பவர் கோவிலை முற்றிலும் சீரமைத்து குடமுழுக்கு நடத்தியதாக இந்த கல்வெட்டெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறது. அதனால வடக்கே அழகர் கோவில், கிழக்கே திருமோகூர் காலமேக பெருமாள் கோவில் இரண்டுக்கும் நடுவே யானைமலை அடிவாரத்தில் அருள்பாலிக்கிறார் யோக நரசிம்மர் பெருமாள். இது ஒரு குடவரை கோவில். இது காரணம் பற்றிய கோவில்ல கொடிமரம் இல்லை. பொதுவாகவே ஒரு கோவிலின் கொடிமரம் என்பது மூலவரின் கருவறை மேலே உள்ள விமானத்தின் நீள அகல அளவுகளை பொருந்தே அமையும். இது ஒரு குகை கோவில் என்பதால் கருவறைக்கு மேல் யானை மலைதான் விமானமாக தேவலோக தலைவனான இந்திரனே இப்படி யானையாக படுத்திருக்கிறான் என்று ஒரு தகவல். அதனால இந்த கோவில்ல கொடிமரம் நாட்டப்படவில்லை. சரி, இந்த திருத்தலத்தினுடைய குறிப்பு சொல்றேன். மதுரை ஒத்தக்கடை இந்த தலத்தின் பேரு. சுவாமியின் திருநாமம் யோக நரசிம்மர், தாயார் திருநாமம் நரசிம்மவல்லி. இது எங்க இருக்குன்னா மதுரை. எப்படி போவது, எப்படி செல்வது அப்படின்னா சென்னையிலிருந்து ட்ரெயின்ல போகலாம், வசதி இருக்கிறவங்க விமானத்துல கூட போகலாம், கார்ல போகலாம், அங்கிருந்து ஆட்டோ. நான் இப்போ பஸ்ல போறவங்க பேருந்துல ஆட்டோ கார் இதெல்லாம் இருக்கு. மாட்டு தாவணிக்கு அருகில் இருக்கும் ஒத்த கடை நரசிம்மர் கோயிலை சென்றடையலாம். நல்லா புரிஞ்சு, மாட்டு தாவணி, சரிங்களா. இது தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலிருந்து 11 மணி வரை, மாலை 5 மணிலிருந்து 8 மணி வரை. எதிரியின் இன்னல்களை போக்கக்கூடிய ஒத்த கடை யோக நரசிம்மர். அது மட்டும் கிடையாது, படிப்பு அதே போல வியாபாரம் இதெல்லாம் செழிக்கிறதுக்கும் இந்த ஒத்த கடை நரசிம்மர் சிறப்பாக இருக்கும். மாலை வேளையில அந்த பிரதோஷ வேளையில நீங்க போயிட்டு வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களை, எதிர்பாராத சில தனவரவுகள் உண்டாகும். சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு ஏற்படும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஒப்பந்த பணிகளில் லாபங்கள் மேம்படும். முயற்சிக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு.
அதிசய சே வடகிழக்கு திசைன்னு ஒன்றாமின் அசு நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்கார சாதகமான ஒரு நாளாக இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு புதுவிதமான இலக்குகள்லாம் பிறக்கும். வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசயசை வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அசுனர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் இன்னைக்கு பிறக்கும் மனதில். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீங்க. உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்க, பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களை சமாளிப்பீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். பக்தி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசயசை தெற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பேச்சுக்களின் அறிவு அனுபவம் இதெல்லாம் வெளிப்படும். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அரசு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு மேம்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை தேவை. மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். இன்றைய நாள் பாசம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசயசை தெற்கு திசை அசையன் ஐந்தாமின் அசனின் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு மேம்படும். ஆயிலின் நட்சத்திரக்கார் தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். உடல் தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனை மேம்படும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை அறிவீங்க. விருப்பமான பொருட்களை வாங்குவதில் மகிழ்ச்சி உண்டாகும். தடைப்பட்ட வேலை செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும். இன்றைய நாள் செலவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசயசை கிழக்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கால்களில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு விலகும். மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். வேலை ஆட்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள். சில வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதால் நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமையும். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அதே போல கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். அதே மாதிரி தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி வெளியூர் பயணம், எதிர்பாராத திரவிய லாபம், வஸ்திர சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசயசை கிழக்கு திசை அசையின் ஒன்றாமின் அசு நிறம் இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்து. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய,
எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை. எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். புதுவிதமான உணவுகளில் ஆர்வங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உத்தியோகத்தில் சாதகமற்ற சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கவனமாக இருங்க. வியாபாரத்தில் நியாயமான பேச்சுகள் மதிப்பு மரியாதை மேம்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசயிசை கிழக்கு திசை அசையன் மூன்றாம் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மேம்படும். சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அரசு சார்ந்த வழியில் அனுகூலம் ஏற்படும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் ஈடேறும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மறைமுக தடைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ திசை வடக்கு திசை அதிசையின் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் ஈடேறும். கேடை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நண்பர்களின் சந்திப்புகளால் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகள்லாம் கிடைக்க வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் மனதில் ஒரு நிம்மதி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசயிசை தெற்கு திசை அதிசய எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதளவில் புதிய அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். முயற்சியில இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்டன் கிழக்கு திசை அதிர்ஷ்டன் இரண்டாம் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனமாக இருக்கணும். சந்திராசமும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமின்றி செயல்படாதீங்க. ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் கூட கவனத்தை வைங்க. ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. யாருக்காவது போயிட்டு ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்காக வக்காலத்து வாங்கின்னு போகிறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செயல்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசயிசைத்தன் மேற்கு திசை அதிசயின் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தாயாரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும்.
பயணங்கள் மூலம் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள். சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசயிசை வடகிழக்கு அசையன் மூன்றாமின் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.